ஐயோ 40th ஓவரில் ஒரு சிக்ஸ் அடிக்கிற சான்ஸ் இருந்துச்சு. அப்போயே இந்த தோனி கட்டையை போடாமல் சிக்ஸ் அடிச்சிருந்தா இந்த செமிஃபைனலை ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். கப்திலே என் தலைமை யூசுப்பா தானே நம்பர் 4ல எடுக்கிறான்னு சொன்னேனே. டேய் செலக்டர்ஸ் கேட்டிங்களாடா, உங்களால தாண்டா தோத்து போயிட்டோம். ப்ரோ இந்த ஐபிஎல் மேட்ச் எலிமினேட்டர் குவாலிஃபயர் அதெல்லாம் கிடையாதா? எலிமினேட்டர் குவாலிஃபயர் தோனிலாம் நினச்சாருனா இன்னொரு 4 வருஷத்துக்கு கூட விளையாடலாம். அடுத்த வேர்ல்டு கப்புக்கும் தோனியை வச்சா தான் இந்தியாவும் ஜெயிக்க முடியும். தோனி இல்லாமல் வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியாது. அப்புறம் ரிஷப் பாண்டே இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் எப்போ தான் சான்ஸ் கிடைக்கும் பாருப்பா. 2011 யார்ப்பா வேர்ல்டு கப் ஜெயிச்சா, யார்ப்பா வாங்கி கொடுத்தா, தலைவர் வாங்கி கொடுத்தா? ஒரு மேட்ச் அடிச்சனாலும் உங்களை தான் ஜெயிச்சா. அப்போ கம்பீர் அடிச்சதுலாம் என்னது? அன்சங் ஹீரோட எங்க தலைவர் கம்பீர். கடைசி மேட்ச்ல யாரையும் அடிச்சா சரியா? இந்த மேட்ச்ல ஏயா 4th இறக்கி உள்ள போர்த்து இறக்கி விட்டுருந்தா என் நேரம் கப்பு வாங்கிட்டு வீட்டில் பாக்கெட்ல போட்டு போயிருப்பாங்கயா. சும்மா 2006 ஸ்ரீலங்காவோட 183 யார் அடிச்சா, யாரா அடிச்சாங்களா? 2006னா எப்போ ப்ரோ? ஒரு 13 வருஷம். ஆமாயா, இப்பதாயா 2006? இப்பதாயா? அப்ப அடிச்சாரு, இப்ப அடிச்சாரு. இப்ப அடிச்சிருக்க வேண்டியது தானே? ஓட முடியாம தானே ரன் அவுட் ஆனாரு? ஏ அது கப்தில் அடிச்சதுனால தான் ரன் அவுட். அவர் ஒன்றும் ஓட முடியாம ரன் அவுட் ஆகல, கப்தில் அங்கே அடிச்சதுனால தான் ரன் அவுட். உங்களால என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் வயசாயிட்டு இருக்குன்னு சொல்லி கம்பீரை பேக்கப் பண்ணீங்க, யுவராஜை பேக்கப் பண்ணீங்க, இப்ப அவருக்கு வயசாயிட்டு தானே, போக வேண்டியது தானே? ஏய் என்னாயா இந்த கோலி அடிக்கிறான், எல்லா மேட்சும் சும்மா 50-60 சும்மா அந்த தட்டி 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 20-30 வச்சுட்டு ப்ரோ பேட்ஸ்மேன் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இப்படியே பேர் வாங்கிட்டேன். என்ன செமிஃபைனல் இந்த செமிஃபைனல்ல ஒண்ணு போன செமிஃபைனல் 10-12 இதுக்கு பேசாம வீட்டுல போய் 10 தேக்காயா? ஒரு கோலி வேஸ்டா, கோலிய தூக்குனியா முதல்ல? என்ன ப்ரோ ஃபீல் பண்றீங்க, என்னாச்சு? தோனி ரன் அவுட் ஆயிட்டாரு ப்ரோ, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ இது. இந்தியா ஜெயிக்க வேண்டிய வேர்ல்ட் கப். இந்தியா வேர்ல்ட் கப் தோத்துருச்சு ப்ரோ, தோனி ரன் அவுட். கோலி இப்படி இப்படி இந்த ராகுல் வேர்ல்ட் கப் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சியா? புது மாப்பிள கல்யாணம் ஆயிடுச்சு, அடி தூள் தான் ஜமாய் தான் ப்ரோ அழுற. தோனி ரன் அவுட் ஆயிட்டாரு ப்ரோ. தோனி ரன் அவுட்? தெரியுமா? பறக்கும் கில்லி படத்தை பார்த்துட்டு வந்து கி கபடி கில்லி படத்தை பார்த்துட்டு அதுதான் வர பேர்லாம் சொல்ற நீ கபடி கபடி.
இப்போ என் கையை காலாக நினச்சிக்கோங்க. பாட்டில் மூடிய காலால திறக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ, அதான் திறக்கிறதா இருந்தா கர்நாடகாவில் தண்ணியை திறந்து விடுங்க. இல்லைன்னா இந்த இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கலையே, அந்த வேர்ல்ட் கப் எடுத்து வச்சு அந்த மூடியை திறங்க. அதெல்லாம் நான் இது பண்ணுவோம், இது பாட்டில் கேப் சேலஞ்சு. பாட்டில் கேப்னா அதுக்குள்ள எவ்வளோ அரசியல் இருக்கு தெரியுமா, தமிழர்களோட வரலாறு தெரியுமா, கல்வெட்டுகளில் என்னென்ன பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஒரு பாட்டிலுக்கு மேல இருக்க மூடி எத்தி விட போனது ஒரு விஷயம். அது அரசியல் வணக்கம். ஏய் மச்சான், உனக்கு தெரியுமா 90s ரிக்கி பாண்டிங் தானே ஸ்பிரிங் பேட் இருந்துச்சு. இப்போ மகேந்திர சிங் தோனி கிட்ட மேக்னெட் பேட் இருக்கான்டா. மேக்னெட் பேட் இருக்கா மச்சான்? இது தெரியுமா உனக்கு? என்னது, மயங்க் அகர்வால் இருக்கான்ல, அவனும் காஜல் அகர்வாலும் அக்கா தம்பியாண்டா. நிஜமாவா சொல்ற? ஆமா மச்சான். டேய் நான் கேள்விப்பட்டேன், உண்மையாடா? அஜய் ஜடேஜாவோட பையன் தான் ரவீந்திர ஜடேஜாவா? இது தெரியாதாடா. தெரியாது தெரியுமா? நம்ம வந்து மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி ரெண்டு நாள் நடத்தினானுங்களா, அது மழையே பெய்யல. அப்புறம் என்ன, அது பூரா கிராபிக்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படி காமிச்சு ஏமாத்திட்டானுங்கடா. நிஜமாவே? அப்ப இது கூட உண்மைதாண்டா. இந்த கிரிக்கெட் இருக்குல்ல, அது நடத்துறது யாரு தெரியுமா? இலுமினாட்டியாண்டா. அதுதான்டா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க தெரியுமா? அந்த மூணு இருக்குல்ல, அது வந்து பாம்பு முழுங்க வருமா. அப்ப அதனாலதான் அந்த வேர்ல்ட் கப்ல இப்படி கைப்பிடி மாதிரி இருக்குல்ல, அது கைப்பிடி கிடையாது. கோலிக்கும் எப்பவுமே ஆகாதாண்டா, அதனால விஜய் சங்கருக்கு காலே உடையல தெரியுமா? அவன் வந்துட்டு எனக்கு டீம்ல ஏன் வந்து எனக்கு பேட்டிங்கே தர மாட்டீங்க, முன்னாடியே கொடுங்க அப்படின்னு கேட்டானா. உடனே வந்து நீ ஒன்றும் பண்ண வேணாம் சொல்லி கொடுத்தேன். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஆக்சுவலாக மகேந்திர சிங் வந்து அந்த செமிஃபைனல் அவுட்டே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து நோபால் அம்பையர் வந்து பார்க்கல தெரியுமா? ஆமாம் மச்சான், அந்த கோடு இருக்குல்ல, அதுக்கு முதல் பாலில் கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரியே இருந்துச்சுடா. அதுக்கு முன்னாடி தள்ளி வச்சிட்டாங்க. அம்மா எல்லாம் ஏமாத்துறாங்க. மச்சான் இங்க பாருடா, இந்தியா தோத்துருச்சுன்னு இன்னொரு ஒரு ரசிகர் அழுதுகிட்டு இருக்காரு. இந்தியா ஓடியில தோத்ததுக்காக இங்க ஒருத்தர் நம்மள மாதிரியே இவரோட ஜாலியான இந்தியா ஜெயோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராஜா ராஜா விஜய் காரே ஆரே கிசே ட்ரூ ஃபேன் இருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.